Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு illam இந்த வீடியோவில் ஒரு குவிக் சிம்பிள் வெச்சு குருமா பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கேரட் பீன்ஸ் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் பொட்டேட்டோ எல்லாமே சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மூணு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பைசஸ் மஞ்சள் தூள் பொட்டுக்கடலை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் காஞ்ச மிளகாய் மூணு கசகசா வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் மிக்ஸி ஜாரில் தேங்காய் இஞ்சி பூண்டு ஊற வச்சுருக்க கசகசா அப்புறம் பொட்டுக்கடலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் குருமா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நல்லா ரொம்ப வாசனையாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் சோம்பு பட்டல் அவங்க அதெல்லாம் இதிலேயே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் வேணும்னா கேஷ்யூஸ் கூட சேர்த்துக்கலாம் ரிச்சாக இருக்கும் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை அப்புறம் பட்டை லவங்கம் சோம்பு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் தனியாக பிரிஞ்சு வரட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம் வெஜிடபிள்ஸ் ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை இப்போ இதில் சேர்த்துடலாம் இதுக்கப்புறம் நான் இதில் மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ணல ஏன்னா வந்து காஞ்ச மிளகாய் அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கத்தால் அந்த மைல்டான காரமே நல்லாயிருக்கும் குருமாக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலரோ இல்லை இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் முக்கால் டம்ளாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கசகசா தேங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும் அதனால முக்கால் டம்ளாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டுருங்க ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஸ்டீம் போயிடுச்சு இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு இது வந்து ஆப்ஷனல் தான் பன்னீர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் எங்களுக்கு பிடிக்குன்றதால நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் வெறும் வெஜிடபிள் குருமானா அப்படியே சர்வ் பண்ணிடலாம் இன்கேஸ் இப்படி பன்னீர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் ஹீட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இந்த குருமா வந்து தோசை சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்